ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோகனட் மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ரொம்ப எளசாக இருக்கணும், அப்போ தான் அந்த மில்க் ஷேக் நல்லாயிருக்கும். அந்த தேங்காயை வெட்டிட்டு அதில் உள்ள தோல் இருக்குல்லோ அதை சீச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மில்க் ஷேக் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். கொஞ்சம் கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க, ஐஸ் க்யூப்ஸ், வெனிலா எசன்ஸ், பால் நல்லா காய்ச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கூலிங்காக எடுத்துக்கோங்க. இது வந்து தேங்காயோட தண்ணி, அதையுமே சில் பண்ணி எடுத்துக்கோங்க. தேன், அப்புறம் சுகர். இப்போ இந்த ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், இல்லை தேனையுமே நீங்கள் ஃபுல்லாக ஊற்றி அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய், பால், சுகர், வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டால் போதும், ஐஸ் க்யூப்ஸ், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஜூஸர் இருந்தால் ஜூஸரில் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா சாதாரண மிக்ஸி ஜார்லையும் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து தேங்காய் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றி நல்லா மறுபடியும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் வந்து நைஸ் ஆகாமல் இருக்கும், அது வந்து நம்ம இந்த மில்க்ஷேக் குடிக்கும் போது அது கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போது கிளாஸில் வந்து அதை நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி தேனை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி ஊற்றுனிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், குடிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம வச்சுருக்க மில்க் ஷேக் அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த கேஷ்யூஸ் வந்து மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிடுங்க. இது வந்து குடிக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மில்க் ஷேக் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரெகுலராகவும் எடுத்துக்கலாம். வயிறு புண்ணு அந்த மாதிரி அல்சர் உள்ளவங்க, வயிறு எரிச்சல் உள்ளவங்கலாம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். நோம்பு டைமில் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மில்க் ஷேக் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தி, ஃபுல்லாக நம்ம கோகனட்டில் தான் செஞ்சுருக்கோம், பால் சேர்த்துருக்கோம். இந்த சுகர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து தேன் ஊற்றியும் செய்யலாம், நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம். ஆனால் நாட்டு சக்கரை போடும் போது கலர் வந்து மாறிடும். நீங்கள் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்வீட்டுக்கு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.